சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 44வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது. அது குறித்து விளக்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஆண்டுதோறும் மே மாதத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான 44வது மலர் கண்காட்சியை தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை இயக்குநர் டாக்டர் எம் சுபையன் துவக்கி வைத்தார். சேலம் மாவட்ட ஆட்சியர் மலர் கண்காட்சியை ஆர்வமுடன் பார்வையிட்டார். June 2 வரை 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் சுமார் 2.5 லட்சம் எண்ணிக்கையில் பல்வேறு விதமான மலர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். அப்புறமேட்டு அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கண்காட்சியில் இந்திய விமானி அபிநந்தனின் தீரச் செயலை குறிக்கும் வகையில் இராணுவ விமானம் மலர்களால் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. அதேபோல் சென்னை MGR ரயில் நிலையம் பல்லாயிரக்கணக்கான ரோஜாக்களை கொண்டு தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. அவெஞ்சர்ஸ் பட கதாபாத்திர உருவமும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பெண்குயின் உருவமும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள காய்கனி கண்காட்சி, செல்லப்பிராணிகள் கண்காட்சியை கண்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மலர்கள்ல பெண் குயின்ல அழகா பண்ணிருக்காங்க, ஹேரோப்ளேன் பண்ணிருக்காங்க, ஹீமேன் வச்சு செம்மையா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு, பாக்கிறதுக்கே அழகா இருக்கு. கண்காட்சி மட்டுமல்லாமல் பாரம்பரிய உணவு போட்டி, கோல போட்டி, படகு போட்டி என பல்வேறு விதமான போட்டிகளும் நடத்தப்படுகிறது. இதில் உற்சாகமாக கலந்து கொள்ளும் சுற்றுலா பயணிகள் கோடை விடுமுறை முடியும் தருவாயை குதூகலமாக கழித்து வருகின்றனர்.